த்ரில்லர் ஃபேன்ஸுக்குலாம் அது ஒரு ட்ரீட்டு தான் ப்ரோ. செம்ம படம், ஆனால் நினச்சி கூட பார்க்கல. அதை பார்க்கும்போது வந்து அந்த த்ரில்லிங்லேயே வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ஒரு படத்தில் போரே அடிக்கலை. ஓ, எனக்கு தெரிஞ்சு அமலா பால் பண்ண கரியரில் வந்துட்டு இதுதான் பெஸ்ட்டு ஒரு த்ரில்லர் மூவி நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு மூவி பண்ணியிருந்தாங்க, அந்த படம் சரி எனக்கு போர் அடிச்சு அப்போ எதாவது சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த படத்தை எடுத்தேன். ஆனால் ஒர்த்து ப்ரோ, டைமுக்கு ஒர்த்து, செமையாச்சு. பார்த்தேன் ப்ரோ, இப்போ ரீசெண்டாக ஒரு 2 hours முன்னாடி தான் பார்த்தேன். ஹாட் ஸ்டாரில் விட்டுருக்காங்க. படம் வந்து நல்லாவே இருந்துச்சு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே. படத்தில் வந்து ஒரு த்ரில்லிங் சீன் இருக்கிறனால படத்தை வந்து எந்த ஒரு டிஸ்ட்ராக்டுமே இல்லாமல் நான் கடைசி வரைக்கும் பார்த்தேன். இப்போ அமலா பால்லாம் நடிச்சிருக்காங்க, அண்ட் அது போக வந்து த்ரில்லர்னால ஒரு சூப்பராகவே இருந்துச்சு படம். இப்போ நிறையா படம் அவங்க நடிச்சு முடிச்சிருக்காங்க, பட் ஆனால் இருக்கிறதுலே வந்து ஒரு மோஸ்ட்லியாக ஒரு நல்ல நடித்த படம்னா அதை இதை சொல்லலாம். ஏன் அப்படின்னா இதில் வந்து நிறையா த்ரில்லிங் சீனில் அவங்க வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கும் வந்து முன்னாடி இருக்கிறதுக்கும் இப்போ ரீசெண்டாக நடிக்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது அவங்க மேலே. ஆமாம் ப்ரோ, ஆமாம், இன்வெஸ்டிகேஷன்லாம் நிறையா நடந்துச்சு அந்த படத்தில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து அதே மாதிரி தான் இருந்துச்சு. அதை பார்க்கும்போது வந்து அந்த த்ரில்லிங்லேயே வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ஒரு படத்தில் போரே அடிக்கலை. நம்ம வந்து அடுத்தடுத்து என்னென்ன இருக்கும், அடுத்து என்ன இருக்கும், அடுத்து என்ன இருக்கும்னு தான் தோணிகிட்டே இருந்துச்சு. ஒழிச்சு படத்தில் வந்து எந்த ஒரு இடையில நான் எங்கேயுமே எந்திரிச்சு போகாமல் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பார்த்து முடித்தேன். ஆ ஆமாம் ப்ரோ, பார்த்தேன். இன்றைக்கி தான் ஹாஸ்டலில் வந்துருது, பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. அமலா பால் ஆக்டிங்கும் வேறு லெவலு. அதுவும் அத்துல்யா எல்லாம் செம்ம சஸ்பென்ஸாக போச்சு. படம் ஃபுல்லாகவே இது ஒரு பயங்கர சஸ்பென்ஸ், எங்கேயுமே லாக் அடிக்கல ப்ரோ. ஃபஸ்ட்டாக ஃபுல்லாக தரமாக இருந்துச்சு. அப்புறம் இது ஆனால் அமலா பாலுக்கு ரொம்ப நாள் கழிச்சு இது முன்னாடியே ஒரு படம் விட்டுருந்தானுங்க ஓடிடியில், ஆடைன்னு சொல்லிட்டு. அது அதுக்கப்புறம் அது அவ்வளோக்கு இல்லை என்னடா மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த படம் செம்மையாக பண்ணியிருக்காங்க ப்ரோ. அவங்களால இப்படி நடிக்க முடியுமான்னு இந்த படத்தில் அப்படியே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. த்ரில்லர் ஃபேன்ஸுக்குலாம் அது ஒரு ட்ரீட்டு தான் ப்ரோ. செம்ம படம், ஆனால் நினச்சி கூட பார்க்கல. இந்த படம் சரி எனக்கு போர் அடிச்சு அப்போ எதாவது சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த படத்தை எடுத்தேன். ஆனால் ஒர்த்து ப்ரோ, டைமுக்கு ஒர்த்து, செமையாச்சு. இல்லை ஆக்சுவலாக அது வந்துட்டு ஒரு த்ரில்லர் பேஸ் மூவி, நல்லாயிருக்கு பார்த்தேன். அதில் வந்துட்டு அமலா பால் தான் ஹீரோயின் பண்ணியிருக்காங்க, ஹீரோயின் ரோல் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்க அதுல்யாவும் நடிச்சிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அமலா பால் பண்ண கரியரில் வந்துட்டு இதுதான் பெஸ்ட்டு ஒரு த்ரில்லர் மூவி நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு மூவி பண்ணியிருந்தாங்க, அது மூவி ஞாபகம் இல்லை. இந்த மூவி வந்துட்டு உட்காந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் த்ரில்லர் மூவியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், கண்டிப்பாக அது பார்க்கலாம். ஏன்னா வந்துட்டு இது வந்து த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் மூவி மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு படம் உட்காந்து ஓரளவு பார்க்கும்போது ஸ்க்ரீன் ப்ளேயும் சரி, நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு எங்கேயுமே நீங்கள் வெளியே கதை விட்டு வெளில போகிற மாதிரி எதுவுமே எந்த சினிமா அந்த மாதிரிலாம் இருக்காது, போர் அடிக்கிற மாதிரி இருக்காது. பார்க்க நல்லா தான் ப்ரோ இருக்கு. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பார்க்கும்போது நான் ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா தான் இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது நல்லா தான், ரெண்டுமே கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் போகும். ஸோ நல்லா தான் இருந்துச்சு ரெண்டு ஹாஃப். ஸ்க்ரீன் ப்ளே சொல்லணும்னா ஸ்க்ரீன் ப்ளே சூப்பர் ப்ரோ, தரமாக இருந்துச்சு. ஒரு இதில் கூட ஒரு மாதிரிலாம் இல்லை, ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு ஸ்க்ரீன் ப்ளே. எங்கேயுமே லாக் இல்லை ப்ரோ, செம்மையாக இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு, ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு, த்ரில்லிங்காக இருந்துச்சு, இன்வெஸ்டிகேஷனில் தரமாக இருக்குது. அமலா பால் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க.